ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான நியூஸ் ரீடர் அதாவது செய்தி வாசிப்பாளர் ரத்னா மேடம் வந்து இப்போ நம்மளுடைய வாணி ஜெயராம் அம்மாவை பற்றியான ஒரு விஷயத்த அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயிலான இன்ஃபோ தான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எங்களோட ட்ராவல் பண்ணலாம். அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு அது கீழே வந்து கடந்த வாரம் வாணி ஜெயராம் அம்மா வந்து மறைந்த போது அவர் பாடிய இலக்கணம் மாறாதோன்ற ஒரு பாடல் பலியை குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தனக்குமான பந்தத்தை வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாணி அம்மாவுடனான 10 ஆண்டு கால பழக்கம், அவங்களோட வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து விவரித்து அந்த ஃபேஸ்புக்கில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு 10 ஆண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எந்த ஒரு ஃபேஸ்புக் பேஜில் போடுறதுக்கான ஒரு இடம் வந்து பத்தாதுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்பு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டாக்டர் கமலா செல்வராஜ் மேடமோட வீட்டுக்கு கொலு வைக்கிற நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாணி அம்மாவை சந்தித்தேன். சந்தித்த உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாய்ப்பு கிடச்சா ரத்னா வீட்டுக்கும் கொலு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெயராம் அம்மா கிட்டே சொன்னாங்க. நானும் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சி சைலண்ட்டாக இருந்தேன். திடீர்னு பார்த்தா அம்மா கிட்ட வந்து ஃபோன் வருது, நானும் வந்து எங்களோட ஹஸ்பண்டும் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து ரொம்ப தயக்கத்தோடு தான் இது பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வந்து வயசே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள வந்து நான் எப்படி வெல்கம் பண்ணுறதுன்னு கூட எனக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. எப்படிப்பா பேசுறது, என்னென்னு பேசுறது ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப சாதாரணமாக என்கிட்ட பழகிட்டு இருந்தாங்க, ரொம்ப சாதாரணமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அவங்க வந்து எதையுமே வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இது வேற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க உள்ளெல்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன உங்களுக்கு சாப்பாடு செய்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்கும் போது, எனக்கு மசால் தோசைனா ரொம்ப பிடிக்கும்ப்பா, எனக்கு அது ரொம்ப ஐ லவ் இட் அப்படின்னு சொல்லி குழந்தை போல் அதை வந்து ரொம்ப ரசித்து ருசி சாப்பிடுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு விருது கொடுத்துருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அப்போ நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களை வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தேன். அப்போ கூட எனக்கு வந்து லைட்டாக தொண்டை வலிக்குது, லைட்டாக ஜலதோஷம் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் கடைசியில் அவங்கள வந்து இந்த நிலமையில் பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்க முடியல. அவங்க இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு கூட நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன். கடைசியில் வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அவங்களோட ஃபேஸும் அவங்களோட உருவமும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கா மாதிரியும், இன்னும் கூட அந்த கொலு வைக்கிற இடத்துலையும் வந்து கிச்சன் ஏரியாலையும் அந்த உருவம் அங்கேயே இருக்கா மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க உருவம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க நினைப்பை விட்டு போகாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ரத்னா மேடமும் வாணி ஜெயராம் மேடமும் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.